ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிற்பி அகாடமி திண்டுக்கல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பயாலஜி. ஆர்ட்ஸில் எப்படி பாலிட்டி சப்ஜெக்ட் முக்கியமோ, அதை விட சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா, பயாலஜி நான் மீன் பண்ணுறது பாட்னி ஜுவாலஜி ரெண்டையும் சேர்த்து தான் பயாலஜின்னு சொல்லி மீன் பண்ணுறோம். இந்த பயாலஜி கொஸ்டின்ஸில் மினிமம் 8 கொஸ்டின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 11 கொஸ்டின் 12 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க இந்த குரூப் 4க்கு மட்டும். இந்த இதில் எந்த புக்கு படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்டில் எந்த லெசன்ஸ் இருக்குது, ஆக்சுவலாக சிலபஸ் வச்சு தான் படிக்கணும். நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து பல வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி TNPSC Group-4க்காக பிளேலிஸ்ட் ஒன்று உருவாக்கியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா TNPSC Group-4 பற்றின அத்தனை டீட்டெயில்ஸ், இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிற வீடியோஸ், இதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அந்த ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பயாலஜி 10th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனில் நோய் தடைக்காப்பு மண்டலம் பேஜ் நம்பர் 18 இருக்குது. அடுத்து தேர்ட் லெசனில் மனித உடல் உறுப்பு மண்டலங்களின் அமைப்பு மற்றும் செயல்பாடுன்னு இருக்குது. இதில் நோய்கள் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அடுத்து லெசனை 5 பாலூட்டிகள், இதில் ரத்தம் ரத்த சுழற்சி, இந்த பிளட் சர்க்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது ஹார்ட்டு நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். லங்ஸ் இருக்குல்லையே, அதை ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹார்ட் அப்படிங்கிறது பம்பிங் ப்ராசஸ், லங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்யூரிஃபைங் த பிளட்டு. அதே சமயம் கிட்னி இருக்குல்லையா, கழிவு நீக்க மண்டலம் வந்து உங்களுக்கு கிடையாது. ஆனால் பிளட்டை வந்து அது ப்யூரிஃபை பண்ணுறதுனால அதை ஜஸ்ட்டு ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க கிட்னியை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 இருக்குது. அடுத்து 6th லெசன் வாழ்க்கை இயக்க செயல்கள். இந்த வாழ்க்கை இயக்க செயல்கள் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளைடு சயின்ஸ்னு சொல்லி தனியாகவே ஒரு ஏரியா இருக்குது. சிலபஸ் இல்லைனாலும் ஆனால் அதிலேருந்து கொஸ்டின்ஸ் எப்பயுமே கேட்பாங்க, இதை வந்து தனியாகலாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை இயக்க செயல்கள் பேஜ் நம்பர் 101 இருக்குது. அதுக்கடுத்து என்வாயன்மெண்ட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு 121 இருக்குது. அடுத்து கழிவுநீர் மேலாண்மை, இந்த கழிவுநீர் மேலாண்மை அப்படிங்கிறது இதுவுமே சுற்றுச்சூழலுக்கு கீழே தான் வருது. உங்களுக்கு எக்காலஜி என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அது கீழே வரக்கூடியதாக இருந்தது. 10th பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா போதும். அடுத்து 9th ஃபஸ்ட் டேமில் 6th லெசன் தாவர உலகம் பேஜ் நம்பர் 150 இருக்குது. அடுத்து 7th லெசன் விலங்குலகம், இதை சும்மா ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப டீப்பாக நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து 8th லெசன் சுத்தம் மற்றும் சுகாதாரம், இதுவுமே உங்களுக்கு டாபிக் தனியாகவே இருக்குது சிலபஸில். 9th செகண்ட் டேமில் 8th லெசன் விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள், இதில் பார்த்தீங்கன்னா இது பேஜ் நம்பர் 160 ஸ்டார்ட் ஆகுது. இதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிவிட்டு பேஜ் நம்பர் 174 மனித இனப்பெருக்க மண்டலம் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது தனியாக, அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா போதும். இந்த இனப்பெருக்க மண்டலத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது ஹார்மோன்ஸ் இருக்குது தனியாக, செக்ஸுவல் ஹார்மோன்ஸ்னே தனியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட்ரோஜன், டெஸ்ட்ரோஜன், ப்ரொஜஸ்டோன், ரிலாக்ஸின், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருக்கணும். இது எல்லாமே ரீப்ரொடக்டிவ் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். அடுத்து 9th தேர்ட் டேர்மில் 6th லெசன் சூழ்நிலை அறிவியல் பேஜ் நம்பர் 123 இருக்குது. அடுத்து 7th லெசன் பொருளாதார உயிரியல், இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளைடு பயாலஜி மாதிரியே இது வந்து எக்கனாமிக்கல் பயாலஜின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஜஸ்ட்டு கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 145 இருக்குது. 8th ஃபஸ்ட் டேர்மில் செகண்ட் லெசன் வளர் இளம் பருவம் பேஜ் நம்பர் 155 இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th ஃபஸ்ட் டேர்ம்லேயே தேர்ட் லெசன் தாவர உலகம், இதில் பார்த்தீங்கன்னா தாவர நோய்கள் பேஜ் நம்பர் 194 இருக்குது. இதை வந்து நீங்கள் தெளிவாக நீங்கள் படிச்சுக்கோங்க, எழுதி பார்த்துக்கோங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், தாவர நோய்கள் மட்டும் இதில் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அடுத்து 4th லெசன் நுண்ணுயிரிகள், இதில் நோய்கள் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். பேஜ் நம்பர் 185 இருக்குது. 8th செகண்ட் டேர்ம், இதில் செகண்ட் லெசன் காற்று நீர் நிலம் மாசுபடுதல், இது பூராமே உங்களுக்கு என்வாயன்மெண்ட் அண்ட் எக்காலஜி இந்த ஏரியாவுக்குள்ளே வந்துடும். பேஜ் நம்பர் 97 இருக்குது. 8th தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசன் வனங்களையும் வன உயிர்களையும் பாதுகாத்தல் பேஜ் நம்பர் 108 இருக்குது. 7th செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் தாவரம் மற்றும் விலங்குகள் சுவாசித்தல் பேஜ் நம்பர் 75 இருக்குது. உங்களுக்கு சுவாசம் சொல்லி தனியாக ஒரு டாப்பிக்கே இருக்குது, அது கீழே இது பூரா வருது. 7th தேர்ட் டேர்ம் ஃபஸ்ட் லெசன் சூழ்நிலை மண்டலம் பேஜ் நம்பர் 97, இதுவுமே உங்களுக்கு என்வாயன்மெண்ட் அண்ட் எக்காலஜி டாபிக் கீழே வருது. 6th ஃபஸ்ட் டேர்மு 6th லெசன் உடல்நலமும் சுகாதாரமும், இது பேஜ் நம்பர் 91 வருது. 6th செகண்ட் டேர்மில் 4th லெசன் காற்று, இது வந்து என்வாயன்மெண்ட்டு கீழே வருது. 6th லெசன் மனித உறுப்பு மண்டலம், இதில் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்லி தனியாக இருக்குது பேஜ் நம்பர் 82. இந்த 6th லெசன் 74 ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் இதில் 82 இருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். 6th தேர்ட் டேர்மு செகண்ட் லெசன்
நீர் 15வது பக்கம் இருக்கு. அடுத்து 4th லெசன் சுற்றுச்சூழல் 50வது பக்கம் இருக்கு. 6th தேர்ட் டம் 5வது லெசன் அன்றாட வாழ்வில் தாவரங்கள். இது வந்து ரியல் டைம்ல இருக்கக்கூடிய பாட்னி ஓரியன்டட் க்வெஸ்சன்ஸ். இதில் இருந்தால் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 73. இந்த பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த சிலபஸில் இருக்கிறது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். 10th மட்டும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், மற்ற எல்லாமே வந்து ரொம்ப சின்னது. பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் பேஜஸ் தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம், ஷார்ட் டைம்லேயே நீங்கள் படிச்சிடலாம். நல்லபடியாக படிங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.